இன்னைக்கு நைட் வரப்போற பிக் பாஸ் உடைய ப்ரோமோஸ் எல்லாமே வந்துருச்சு. ஸோ மூணு ப்ரோமோவும் இப்போ வந்துருச்சு. இன்னைக்கு ஃபுல் அண்ட் ஃபுல் டாஸ்க் தான் இருக்கும் போல, வேற ஃபைட் எல்லாம் இன்னைக்கு இருக்க போறது கிடையாது. ஸோ செகண்ட் ப்ரோமோல பாத்தீங்கன்னா கொலாயடி சண்டைலாம் நடக்குது. அர்ச்சனாகவும் நிசாகாவும் வேற லெவல்ல அடிச்சுக்கிறாங்க. ஆனா அது எல்லாமே பாக்குறதுக்கு டிராமா அப்படின்னு தெரியுது. ஆனா அந்த டாஸ்க் கண்டிப்பா பயங்கர காமெடியா தான் இருக்க போகுது. ஸோ தேர்ட் ப்ரோமோல பாத்தீங்கன்னா பழைய படங்களை நினைவு கூர்வோம் அப்படின்ற மாதிரி ஒரு டாஸ்க் வச்சிருக்காங்க. ஸோ பழைய படங்கள்ல எம்ஜிஆர் சிவாஜி எல்லாம் எப்படி நடிச்சாங்களோ அதே மாதிரி பிக் பாஸ் வீட்டுக்குள்ளேயும் நடிக்கணும் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க போல. ஸோ கண்டெஸ்டன்ட் எல்லாமே அவங்கவுங்களுக்குன்னு ஒரு கேரக்டரை எடுத்து நடிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. ரியோ எம்ஜிஆர் கேரக்டர்ல நடிச்சுக்கிட்டு இருக்காரு. ஸோ வேற கண்டெஸ்டன்ட் எல்லாமே அவங்களுக்கு கொடுத்த கேரக்டர்ல நடிச்சிருக்காங்க. இதுல முக்கியமா நம்ம கவனிக்க வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னா, பாலாக்கும் சனம்க்கும் பயங்கரமா ஒத்து போயிருச்சு. ஸோ இவங்க எப்போ கீரியும் பாம்புமா சண்டை போடுறாங்க, எப்போ ஒன்னா கூடி கும்மி அடிக்கிறாங்கன்னே தெரிய மாட்டேங்குது. ஆனா இது எல்லாமே திடீர் திடீர்னு இப்போ சென்னையில பெய்யற மழை மாதிரி நடந்துகிட்டே இருக்கு. ஸோ இன்னைக்கு ப்ரோமோ முடிகிறப்போ சனமும் பாலாவும் கட்டி பிடிக்கிற மாதிரி முடிச்சிருக்காங்க. ஸோ இது பாக்குறதுக்கே பயங்கர காமெடியா இருக்கு. ஸோ இன்னைக்கு எபிசோடு வந்தாதான் தெரியும் என்ன நடந்துச்சு அப்படின்னு. இது குறித்து உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட்ல சொல்லுங்க. மேலும் பிக் பாஸ் பத்தின தகவல்களுக்கு தமிழ் படத்தை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.